ஃபினோவுக்கும் மற்ற ஐடிக்கும் நீங்கள் ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மற்ற ஐடிஸில் வந்து உங்களால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு தர முடியாது. அது பேங்கிங் பேங்கிங்கோட சர்வரை வாங்கி பயன்படுத்துறாங்க எல்லா ஐடிஸும். ஆமாம், பட் பேங்கிங் செக்டார் கூட கிடையாது அவங்க. ஓகேங்களா, இவங்க இப்போ பேமெண்ட் பேங்க்ல இருந்து ஷெட்யூல்டு வங்கியாக மாறிக்கிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடிக்கு ஆர்பிஐ அப்ரூவ்ங்கிறது எல்லா ஐடி கம்பெனிகளுமே ஓரளவு வாங்கியிருப்பாங்க, வாங்கி தான் பண்ண முடியும். இல்லாமல் சர்வரில் வந்து மற்ற வங்கி, அதாவது மற்ற வங்கியோட பணத்தை ஒரு ஒரு ஏடிஎம் மிஷினில் போட்டு எடுக்கிறாங்கனாவே அது ஒரு வங்கியோட சர்வர் வாங்காமல் பண்ண முடியாது ஆர்பிஐலேருந்து. அது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது அதுதான், நீங்கள் ஒரு டைரெக்டாக ஒரு வங்கி அப்படின்னு போர்டு பெருசாக போட்டு ஒரு உங்களுக்குன்னு அந்த ஏரியா பிரான்ச் கோடு போட்டு கீழே கிளை மேலே போட்டு ஒரு போர்டு வச்சு ஒரு டோர் போட்டு ஒரு ஹால் போட்டு நீங்களே முதலாளியாக மேனேஜ்மெண்ட்டில் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் அமைச்சு தரது பினோ வங்கி. ரெண்டாவது, இப்போ ஒரு கஸ்டமர் லோனுக்கு வராங்க, அவங்களுக்கு லோன் அப்ரோச் பண்ணுறது, அது ஒரு கஸ்டமர் வந்து இதுக்கு வராங்க, இப்போ ஒரு இது இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கேட்குறாங்க, நம்ம தன் பையனை கூட்டிகிட்டு வருது, தம்பி நேற்றே வேலை கெட்டு போச்சு, நான் வேறு பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போய் இன்றைக்கி நீயும் அது ஓப்பன் பண்ணி கொடுப்பா அப்படிங்குது. ஒரு பவிஷ்யா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கறது, ஒரு பாஸ்புக் என்ட்ரி போட்டு கொடுக்கறது, எனி டைம் கஸ்டமர் வரும்போது நம்ம 100 நாள் சம்பளமோ அந்த மாதிரி கவர்மெண்ட் சப்சிடி எல்லாம் எடுத்து கொடுக்கறது, இது போல ஒரு என்விரான்மெண்ட் சுச்சுவேஷனை வந்து நம்மளால வந்து மக்களுக்கு உருவாக்கி தர முடியும். நம்ம ஊர் கிராமத்துலயும் ஒரு பேங்க் அப்படிங்கறத நம்ம கொண்டு வர முடியும். ஒரு பேங்க், அந்த வங்கியோட ஓனர் நாம அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு ஃபினோ வங்கி செட்டப்பாக இருக்கும். சரிங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதை சொல்கிறேன், ஒரு லீகல் ஜுடிஷியலாக ஒரு லீகலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு நீங்கள் வங்கி நடத்துகிறீங்க, உங்களை வந்து யாரும் கேட்க முடியாது, ஒரு லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகேங்களா, லீகலாக அவங்கள அப்ரோச் பண்ண முடியும். அதேமாதிரி லீகலாகவே எல்லாமே இருக்கும். நீங்கள் இதை இதை பாயிண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும். போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு தான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்கே கொடுப்பாங்க. ஓ அப்படிங்களா, சரிங்க சரிங்க சார். ஆமாம் ஆமாம், அதனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து எல்லாமே லீகலாக பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நம்ம மற்ற வங்கிகளை பார்த்தோ மற்ற பிசி பாயிண்டை பார்த்தோ நம்ம வந்து ஒரு பயப்பட வேண்டிய அவசியமாக இருக்காது. ஆ சரிங்க சார். அதனால் வந்து சார் வந்து என்ன என்ன வேணா இந்த வரேன். ஆமாம், தம்பிகிட்ட கொடுத்துட்டு போங்க, நீங்கள் போங்க, இது பண்ணிக்கிறேன். இந்த வரேன், ஒரு வேலை இருக்குது முடிச்சுட்டு. சரிங்க சார். இப்போ சார் டிஃப்ரென்ஸ்னு இதான் இதான். அடுத்து பார்த்தீங்கன்னா லோன் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு கஸ்டமருக்கு நீங்கள் வாங்கி தர முடியும். ஆ சரிங்க. மற்றதில் லோன் அப்ரோச் வந்து உங்களுக்கு இருக்காது. கஸ்டமருக்கான ஒரு வங்கியாக செயல்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஃபினோ பேமெண்ட் பேங்க். இப்போ சார், இப்போ அவங்க வந்து இப்போ டெபாசிட் பண்ணுறாங்களே, இப்போ 1000 ரூபாய் நான் வந்து மாதம் மாதம் போட்டு வைக்கிறேன், அந்த மாதிரிலாம் எப்படி சார் நம்ம இது பண்ணுறது அவங்கள்ட்ட கேஷ் வாங்கி? சார் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வங்கிகள் மாதிரி தான் நம்பலாம். சலன் எழுதி இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் தரது எல்லாமே வந்து மற்ற வங்கிகள் மாதிரி தான் நம்பலாம். லோக்கல்லே அவங்க ஒரு 100 ரூபா மீதி ஆகுது, 200 ரூபா மீதி ஆகுதுன்னா கூட கொண்டு வந்து நம்ம இதில் வேலெட்டில் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிறது மூலமாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், இல்லை டைரெக்டாக அமௌண்ட் ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குதுன்னு டெபாசிட் போட்டு வச்சுக்கலாம், அதுலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வரும். பேங்க்ல இப்போ ஒரு 10000 ரூபா 1 லாக் வந்து சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம பின்னாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுல இருந்து நம்மளுக்கு எதுவும் இது இருக்கா சார், கமிஷன் இருக்குங்களா? நம்ம எல்லாத்துல இருந்துமே நம்ம ரீட்டைலருக்கு வந்து நார்மலான கமிஷன் உண்டு. அது பர்சன்டேஜ் எல்லாமே வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. சரிங்க சார். இல்ல இல்ல, பினோல இருந்து இப்போ எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும்? ஒரு இப்போ ஒரு 20 அக்கௌண்ட் ஓபன் பண்றேன்னா நமக்கு என்ன சார் கிடைக்கும்? அது மாதிரி ஒரு அக்கௌண்ட்டுக்கு 35 ரூபாங்கிறது இப்ப கணக்கு வச்சுக்கீங்க. இல்ல இப்ப அவங்க வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 2 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எவ்வளவு மெயின்டைன் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்ல ஆனா கிடைக்கும் தானே சார் கேக்குறேன்? கிடைக்கும் பர்சன்டேஜ் உண்டு. பர்சன்டேஜ் உண்டுங்க, எல்லாமே எல்லாத்துக்குமே உண்டு. பட் எவ்வளவுங்கிறது வந்து அது நிர்வாகம் முடிவு பண்ணும். சரிங்க சார். இப்போ மற்றபடி இந்த இப்போ நம்ம அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வைக்கிறோம் மாத்திரம், அதனால இந்த இது வராதா சார், இன்கம் டேக்ஸ் அந்த ப்ராப்ளம் வராதுங்களா?
அதுதான் இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம அதுதான் பயப்படாம பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஏரியா இதுதான். இன்கம் டேக்ஸ்ல வந்து நம்ம பயப்பட வேண்டிய ஏரியாவே இது கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் எங்க சார் நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்என்டியே கட்டுறதா வச்சுக்கோங்க, இல்ல நீங்க ஏஇபிஎஸ் பண்றதாவே வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பண்றீங்க அப்படின்னா ஏஇபிஎஸ்ல உங்களுக்கு கமிஷன் எவ்வளவு மேக்சிமம் தருவாங்க? ₹1,20,000 அப்போ 24,000, 1,20,000 பிளஸ் 24,000, 1,44,000 தான் உங்களோட வருத வருமானமே. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 5 லட்சம் ரூபாய் நிகழ வருமானம் இருந்தா தான் இன்கம் டேக்ஸ் பண்ண சொல்லுது. இல்ல சார், இப்ப இந்த 1,000 ரூபாயில 2 ரூபாய் கமிஷன் இல்ல, டிடிசி 35 பைசா எல்லாம் கட் ஆயிருக்கு. அதை நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் சார், அதுல ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதுல வருஷம் வருஷம் உங்களுக்கு லாஸ்டா டிடிஎஸ் சர்டிபிகேட்னு கொடுப்பாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நாங்க இவ்வளவு புடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நீங்க அந்த சர்டிபிகேட்ட வந்து தாராளமா நீங்க ஆடிட்டு கொடுத்தீங்கன்னா, அது அவங்க 1,000 ரூபாய்க்கு 10 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி ஒரு கமிஷன் கேட்பாங்க. அவங்களே ஃபைல் பண்ணி அதை உங்க அக்கௌண்ட்டுக்கு வாங்கி. சரிங்க சார். அதான் சார், இப்போ நம்ம ஆரம்பிச்சோம்னா உங்க சைடு இருந்து எப்போ இருந்தாலும் ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்களா? நம்ம சைடு உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ எல்லா சப்போர்ட்டும். அதுதானே உங்களுக்கு லைவா ஒருத்தர் பாஸ்புக் அடிச்சு வங்கி மாதிரி ஒரு மளிகை கடையில ஒரு ஒருவர் இவ்வளவு ஆர்வமா பண்றாருங்கறத நீங்க போய் நேர்ல பாருங்க. சரிங்களா? சரிங்க சார். இப்ப நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் சார், அந்த டீடைல்ஸ் சென்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து இந்த இந்த மிஷின் சொன்னீங்களா சார், என்ன மந்திராவோட பெஸ்டா இருந்துச்சுன்னா அதையும் சென்ட் பண்ணுங்க சார். அது எவல்யூட் மிஷின், ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட். இதுக்குன்னே ஸ்பெசிபிக்கா முதல் முதல்ல ஃபினோ தான் வந்து ப்ளூடூத்ல ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் கொடுத்ததே அவங்க தான். ஸ்பெசிபிக்கா அவங்க தான் வந்து பண்ணாங்க. என்னோட பேரு விஜய் சார், உங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன். வாங்க 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 பாத்துக்கலாம். நீங்க அந்த